ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, ஹோமோ சேப்பியன்ஸ். இப்படி தான் நம்ம எல்லாரையும் சயின்டிஃபிக்காக நேம் பண்ணுவாங்க. இன்னைக்கு மாடர்ன் டேல நம்ம மனுஷங்க எப்படி இருந்தாலும் என்னைக்காச்சு நம்மளும் மங்கி மாதிரி நார்மலாக ஒரு அனிமலாக தானே எவல்யூஷன் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தோம். ஃபுட் செயினில் கூட ஸ்டார்டிங்கில் சிங்கம், புலி அண்ட் அதர் அனிமல்ஸ்க்கு பயந்துக்கிட்டு ஜஸ்ட் அனதர் ரேண்டம் பேர்ட் அண்ட் அனிமல் மாதிரி ரொம்ப பாட்டமில் தானே இருந்தோம். எப்படி அங்கேருந்து இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு டாமினன்ட் ஸ்பீஷீஸாக எவால்வ் ஆனோம், எப்படி இந்த உலகம் பத்தலன்னு மற்ற பிளானட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிறைய குவெஸ்டின்ஸ் வரும். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க தான் இன்னைக்கு நம்ம வந்து யுவால் நோவா ஹராரியோட புக் சேப்பியன்ஸ்ல இருந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, த எபிலிட்டி டு கோஆப்ரேட் வித் அதர் ஹியூமன்ஸ். ஆத்தர் வந்து அவரையும் ஒரு சிம்பான்சியும் ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் தனியாக விட்டுட்டா அவரை விட அந்த சிம்பான்சி தான் அந்த ஐலாண்டில் பெட்டராக சர்வைவ் ஆகும்னு சொல்கிறாரு. ஆனால் அதுவே அதே ஐலாண்டில் நம்ம ஹியூமன்ஸ் நிறைய பேர் வந்து கலெக்டிவாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா நம்ம தான் அந்த சிம்பான்சிஸை விட பெட்டரா சர்வைவ் ஆகும்னு சொல்றாரு. இந்த கலெக்டிவா சேர்ந்து கோஆப்ரேட் பண்ற விஷயம் தான் நம்மள மத்த அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுது. பீஸ் ஆண்ட்ஸ் எல்லாம் கூட கோஆப்ரேட்டிவா ஒர்க் பண்ணாலும் நம்ம அந்த இன்செக்ட்ஸை விட ரொம்ப பிளெக்சிபிளா கோஆப்ரேட் பண்ண முடியறதுனால தான் இது எல்லாத்தையும் பீட் பண்றோம். அனிமல்ஸோட காமனான ப்ராப்ளம் என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு சிம்பான்சியை எடுத்துக்கிட்டோம்னாலே அது இன்னும் ஒரு சிம்பான்சியை பிலீவ் பண்ணி கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு அது ரொம்ப நாளா பர்சனலா தெரிஞ்சாதான் கோஆப்ரேட்டிவா ஒர்க் பண்ண அக்ரி பண்ணும். சரி, பை சான்ஸ் தெரியாத சிம்பான்சிஸ் கூட ஒர்க் பண்ணோம்னாலும் மேக்ஸிமம் 10 இல்ல 50 சிம்பான்சிஸ் தான் கலெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேல அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த சிம்பான்சிஸால கண்டிப்பா சேர்ந்து ஒர்க் பண்ணவே முடியாது. நம்பர்ஸ் அதிகமாக ஆக அதுங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் தான் அதிகமாகும். ஆனா அதுவே நம்ம ஹியூமன்ஸால லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளோட கூட கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியறதுனாலதான் மனுஷங்க ஒரு ஸ்பீஷீஸா இவ்வளவு விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம மனுஷங்க இத்தனை பேர் இருந்தாலும் எப்படி ஒன்னா கோஆப்ரேட் பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா அதை இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றேன் பாருங்க. நம்பர் 2, த எபிலிட்டி டு பிலீவ் சம்திங் தட் இஸ் நாட் ரியல். அஸ் ஹியூமன்ஸா நம்ம இவ்வளவு ஃபாஸ்டா வளர்றதுக்கு எது ஒரு இம்பார்ட்டன்டான காரணமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லாத விஷயத்த நம்புறது. யோசிச்சு பாருங்க, நம்மளால மட்டும்தான் அது முடியும். நம்மளால மட்டும்தான் ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி கோஆப்ரேட்டிவா ஒர்க் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு மங்கி இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அது கிட்ட ரெண்டு விஷயத்த நீங்க வைக்க போறீங்க. ஒன்னு ஒரு டசன் பனானா, இன்னொன்னு 2000 ரூபா பணம். இது ரெண்டுத்துல அது எதை சூஸ் பண்ணுன்னு உங்களை கேட்டேன்னா கண்டிப்பா அந்த மங்கி ஒரு டசன் பனானாவை தூக்கிட்டு ஓடி போயிடும்னு சொல்லுவீங்க. ஏன்? ஏன்னா நீங்க ஏதோ ஒரு பேப்பரை பணம்னு சொல்ற ஐடியாவை அதால நம்ப முடியல. இந்த பேப்பர்ன்ற ஒரு விஷயத்த பணம்னு கலெக்டிவா நம்ம எல்லாருமே ஒரு ஐடியாவா நம்புறோம் பாருங்க. அதுதான் நம்மளையும் மத்த அனிமல்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. உலகத்திலே பணம்ன்ற விஷயம்தான் மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் ஐடியா. இந்த மாதிரியே தான் நம்ம மனுஷங்களுக்குள்ள கலெக்டிவா ஒரு ஐடியாவை நம்பி ஒர்க் பண்றோம். இந்த உலகத்துல இருக்க ரிலிஜியன்ஸ், ரூல்ஸ் அண்ட் லாஸ், கண்ட்ரீஸ், டைம், கார்பரேட் கம்பெனிஸ், இன்வென்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஐடியாவா தான் நம்பிட்டு இருக்கோம். இந்த காமனா ஒரே ஐடியால நம்பிக்கை வைக்கிற எபிலிட்டி தான் நம்மளை கோஆப்ரேட் பண்ண வைக்குது, நம்ம இமேஜின் பண்ண எல்லா விஷயங்களையும் ரியாலிட்டியா மாற வைக்குது. இப்படி மனுஷங்க ஒரு காமனான ஐடியால பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு உலகத்துல நீங்க பாக்குற யூஸ் பண்ற எல்லா இன்வென்ஷன்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற ஐடியால மனுஷங்க ஒர்க் பண்ணதுனால வெப்பன்ஸ் கிரியேட் ஆச்சு. நம்ம ஓடி ஓடி கஷ்டப்படாம ஒரே இடத்துல செட்டில் ஆகலோன்ற ஐடியால மனுஷங்க ஒர்க் பண்ணதுனால வீடு கிரியேட் ஆச்சு. ஹண்ட் பண்ணி மட்டும் சாப்பிட வேண்டான்ற ஐடியால மனுஷங்க ஒர்க் பண்ணப்ப அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் வந்தது. பிசிக்கல் ஒர்க் கஷ்டமா இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டமா இருக்குன்ற ஐடியால ஒர்க் பண்ணும்போது மனுஷங்க மிஷின்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வெஹிக்கல்ஸ் கிரியேட் பண்ணாங்க. நைட்ல வெளிச்சம் வேணும்ன்ற ஐடியா வந்தப்ப மனுஷங்க கோஆப்ரேட்டிவா ஒர்க் பண்ணி எலக்ட்ரிசிட்டி அண்ட் லைட் பல்ப்ஸ் கிரியேட் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப டிலே ஆகுதுன்ற ஐடியா வந்தப்ப கம்யூனிகேஷன்ஸ்க்கு டெலிபோன் வந்தது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கால்குலேட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிற ஐடியா வந்தப்ப மனுஷங்க எல்லாரும் ஒர்க் பண்ணி கால்குலேட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கிரியேட் பண்ணாங்க. கடல் தாண்டறதுக்கு ஷிப்ஸ் வந்தது, பறந்து போக பிளேன் வந்தது. ஸ்பேஸுக்கு போகணும்னு நினைக்கிற ஐடியால கலெக்டிவா ஒர்க் பண்ணதுனால ராக்கெட்ஸ் வந்தது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்ன்ற ஐடியா வந்தப்ப இன்டர்நெட் வந்தது. இப்ப இந்த வேர்ல்ட நம்ம நாசம் பண்ணிட்டோன்ற ஐடியா வந்தப்ப அதை மாத்துறதுக்கு
பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் மார்ஸுக்கு போகிற ஐடியா வருது. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் வர எல்லா ஐடியாஸ்லேயும் ஹியூமன்ஸ் கலெக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியாஸில் அவங்க ஒர்க் பண்ண எல்லா டைம்லேயும் மணி, கவர்மெண்ட் அண்ட் லீகல் கார்பரேட் கம்பெனிஸ்ன்ற ஐடியா வந்து இதுக்கு பேஸாக ஆக்ட் ஆகி சில பேரை பவர்ஃபுல்லாக மாற்றிருக்கு, நிறைய பேரோட லைஃபை ஈஸியாக மாற்றிருக்கு. ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி அதை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுற விஷயம்தான் நம்ம ஹியூமன்ஸை இந்த உலகத்தை டாமினேட் பண்ணுற ஸ்பீஷீஸாக மாற்றிருக்கு. இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டதுனால இல்லாத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி அதை ரியாலிட்டியாக மாற்ற ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும், நம்ம லைஃப்லையும் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை கொண்டு வர முடியும். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாலே ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபியூச்சரை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதிலிருந்து கிளியராக ஒரு ஐடியாவில் கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பர்டிகுலராக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த உலகத்தில் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சையும் கொண்டு வந்திருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸையும் கொண்டு வந்திருக்கு. இதை டாக்டர் ஸ்டோன்ன்ற ஒரு அனிமேல சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டைம் இருந்தால் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, மணி டஸ் நாட் பிரிங் யூ ஹாப்பினஸ் பட் இட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மணி அண்ட் கேபிட்டலிசம் இந்த உலகத்தை பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்கு, நம்ம டெய்லி லைஃபையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஆத்தர் வந்து நம்ம மணியை ஏர்ன் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலிருந்து ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்தால் அது சந்தோஷத்தையும் ஃப்ரீடத்தையும் கொடுக்கும், ஆனால் வெறும் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுக்கு ஆசைப்பட்டு பைக் வாங்குறேன், கார் வாங்குறேன்னு கண்டதை வாங்கி கடனுன்ற பேரில் நம்மளே நம்மளோட ஸ்லேவரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நம்ம ஃப்ரீடமை இழக்க வேணாம்னு சொல்றாரு. சோ உங்க ஃப்ரீடம்க்கு எந்த அளவுக்கு பணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பணத்தை earn பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ பண்ணிக்கிட்ட டைமை உங்க லைஃபோட பர்பஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏனா அதுதான் ரியல் ஹாப்பினஸ் தரும். சோ நீங்க ஃபியூச்சர்ல ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டீங்கனா அந்த ஃப்ரீடமை இந்த உலகத்துல ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்ட் அந்த ஐடியாவை பிலீவ் பண்ண வச்சு கோஆப்ரேட்டிவா ஒரு டீமை அந்த ஐடியா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண வச்சீங்கன்னா உங்களோட லைஃபை அது மீனிங்ஃபுல்லா மாத்தும். சோ நீங்களும் இந்த மாதிரி வேல்யூபிளான விஷயங்களை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த சேனலோட ஐடியாவை பிலீவ் பண்றீங்கன்னா உங்க கோஆபரேஷனோட இண்டிகேஷனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நிறைய பேரை இந்த ஐடியாவை பிலீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலா இந்த புக்கோட ஆத்தர் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி ஹோமோ சேபியன்ஸோட நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு ஒரு குவெஸ்டினை வைக்கிறாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் ஃபாஸ்டா க்ரோ ஆகிறத பார்த்தா ஃபியூச்சர்ல சைபாக்ஸ் ஆக போறோமா, சூப்பர் ஹியூமன்ஸ் ஆக போறோமா, வேற பிளானட்க்கு போக போறோமா, பேப்பர் மணியில இருக்க பிலீஃப லூஸ் பண்ணி டிஜிட்டல் மணியை யூஸ் பண்ண போறோமான்னு என்ன நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது. இந்த புக்கை நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்போதான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க இதை பத்திலாம் யோசிச்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆத்தர் வந்து இந்த புக்ல பாஸ்ட பத்தி சொன்ன மாதிரி பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி இன்னும் ரெண்டு புக்ஸ் எழுதியிருக்காரு. அதை நம்ம சேனல்ல ஃபியூச்சர்ல ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க புக் சம்மரிஸை பார்த்து உங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.